வராகினி சேனலை பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து கற்பூரவல்லி பஜ்ஜி செய்ய போகிறேன். இதுதான் கற்பூரவல்லி. இதை நான் பஜ்ஜி செய்ய போகிறேன், பாருங்கள். அதுக்குண்டான ரேஷியோ என்னென்னா, கடலப்பருப்பு ஒரு டம்ளர், கால் டம்ளர் பச்சரிசி, இதை ரெண்டும் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் 2 மணி நேரம் ஊற வச்ச பருப்பு இது. இதோடு சேர்த்து உப்பு, வரமிளகா, தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கணும். இதை நல்லா கழுவிட்டு அரைங்க. இந்த பருப்பும் அரிசியும் போட்டிருக்கேன் இல்லையா, கடலப்பருப்பும் அரிசியும், அதோடு சேர்த்து இந்த மிளகா. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் மிளகா போட்டுக்கலாம். ஒருத்தர் காரமாக பஜ்ஜி சாப்பிடுவாங்க, ஒருத்தர் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் உப்பும், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு, வரமிளகா இதெல்லாம் அரைச்சது இது. இப்போ இந்த கண்டென்ட்ஸ் இருக்கணும். பஜ்ஜி இந்த மாதிரி இருக்கணும். பஜ்ஜிமா வந்து இந்த பதத்துக்கு இருந்தால் ஓகே உங்களுக்கு. இதில் நான் எப்படி பஜ்ஜி போடுறதுன்னு காமிக்கிறேன். பஜ்ஜி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், லீஃப் எடுத்து வச்சுட்டேன். சுத்தமாக கழுவிட்டு நீட்டாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். மாவு இங்கே இருக்குது. நான் எப்படி டிப் பண்ணி போடு, இதை அப்படியே டிப் பண்ண வேண்டியது தான். கற்பூரவல்லி எதுக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சளி, இரும்பல், காய்ச்சல் இதெல்லாமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். இதை நம்ம வந்து வெறுநாளே சாப்பிட்லாம், தப்பு இல்லை. ஆனால் வந்து குழந்தைங்க இதை சாப்பிட மாட்டாங்க. அவங்கள வந்து தனியாக இந்த இதில் மட்டும் கஷாயம் பண்ணி சாப்பிட சொன்னாலும் முடியாது, ரொம்ப காட்டாக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி பஜ்ஜி போட்டுட்டோம்னா அவங்க 2 லீஃப் சாப்பிட்டா கூட அந்த சளி, இரும்பல் இதெல்லாம் வராமல் நல்லாயிருக்கும். இதுக்கு பெருசாக நமக்கு ஒன்றும் செலவும் ஒன்றும் இல்லை. எல்லாத்தோட வீட்லேயும் இது வந்து இந்த செடியை வச்சுருப்பீங்க. இதனுடைய வாசனை எப்படி இருக்கும்னு நிறைய பேத்துக்கு தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி பஜ்ஜி இது, பாருங்கள். இது நல்லா வேகணும். முன்னாடி பின்னாடி நல்லா வெந்தப்புறம் நல்லா எடுத்துக்கலாம். இதனுடைய வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொருன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அது அந்த இலையோடு சேர்ந்து சாப்பிடும்போது அந்த காரம், உப்பு, அந்த இலையோட ஸ்மெல்லு இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை எந்த எண்ணெயில் வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். வீட்டில் நம்ம என்ன எண்ணெய் யூஸ் பண்ணோம், ரீஃபண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், சில பேர் இப்போலாம் செக்கில் ஆட்டில் எண்ணெய் தான் வாங்குகிறாங்க, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டம். நம்ம இதை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கொண்டு போய் தட்டில் வச்சாலே போதும், அவங்க சாப்பிட்ருவாங்க. நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.